ஹாய், திஸ் இஸ் விஜய், வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். சப்போஸ் இந்த ட்ரேடிங்கே பண்ண முடியல, ட்ரேடிங் ஒத்து வரல, ட்ரேடிங் பிடிக்கலை, ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க, பிஸ்னஸ் பார்க்குறீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ரிட்டையர் ஆகிட்டீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அப்படி கண்டுபிடிச்சதான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணின் இன்னொன்று. அது என்னென்னா, ஈக்விட்டி செக்மெண்ட்டில் கேஷ் மார்க்கெட்டில் 5 பைசாலேருந்து 20 ரூபா வரைக்கும் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வாட்ஸ்அப்பில் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். இதில் ரொம்ப செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி பக்காவாக ஒரு மாதத்துக்கு 20 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வந்துடும். இந்த 20 பெண்டி ஸ்டாக்ஸ் தான் பொட்டன்ஷியல் பெண்டி ஸ்டாக்ஸ் தான். இது எல்லாமே வந்து லாங் டேர்ம் வெல்த் மேக் பண்ணுறதுக்காக. ஆனால் லாங் டேர்ம் நான் சொல்கிறேன்னு தவிர, சில சமயங்களில் அடுத்த நாளே வந்து 20% 10% அந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து டெல் பண்ண, அதை மற்ற நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லலை. இட்ஸ் ஆல்வேஸ் மென் ஃபார் லாங் டேர்ம் வெல்த் மேக்கிங். இப்போ இதில் சில மாதங்கள்லேருந்து சில பல வருடங்களில் பெருசாக வளர்ந்த முதலீட்டை பெருக்கி கொடுத்துருந்தது இங்கே உள்ள ஹைலைட்டு. ஸோ இதில் என்னென்னா, ரெஃபரன்ஸ் வேணும்னு அந்த பழைய சக்ஸஸ் ஸ்டோரி தான் சொல்லணும். பழைய சக்ஸஸ் ஸ்டோரி ஏன் சொல்கிறோம்னா, அது வந்து அந்தளவுக்கான சக்ஸஸ் வந்து எப்பவுமே வந்தது கிடையாது. ஸோ இந்த ஏஷியர் மோட்டார்னு ஒரு ஸ்டாக், இந்த புல்லெட்டு, இந்த புல்லெட்டு அதில் வந்து அப்போ 17 ரூபாய்க்கு இருந்தது. ஸோ 10K போட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்மே போட்டு மறந்துருந்தால் என்ன இருந்திருக்கோம்னா, சில வருடங்களில் அது 36,000 போச்சு. ஸோ அப்போ இதில் 10K என்ன இருந்திருக்கும், 10K சில வருடங்களில் 2.11 crores வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. அண்ட் தென் ஜெய் கார்பரேஷன் ஒரு தரமான பென்னி ஸ்டாக்கு 15 ரூபாய்க்கு இருந்தது ஒரே வருஷத்தில். ஆமாம், ஒரே வருஷத்தில் 15,000 போச்சு. இதில் ரேர் இன்சிடென்ட்ஸ். ஸோ இதில் ஒரு 10K போட்டிருந்தா அந்த 10K ஒரே வருஷத்தில் 1 கோடியாக வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. தென் செல்மேக்னு ஒரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் ஸ்டாக் இப்போ நினச்சாலும் வாங்க முடியாது. ஸோ அந்த ஸ்டாக் வந்து போன அக்டோபரில் வந்து அக்டோபர் 28ஆம் தேதி வந்து 1.35 ரூபாய்க்கு இருந்தது. ஸோ இந்த வருஷம் ஏப்ரல் 28ஆம் தேதி அது 1975 ரூபாய்க்கு போயிருச்சு. அப்போ இல்லை ஒரு 10K போட்டுருந்தா அந்த 10K என்ன ஆயிருக்குன்னா, 6 மாதத்தில் 1,46,00,000 வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாபா ராம்தேவோட ருசி சோயா, ஃபஸ்ட் லாக்டவுன் சமயத்தில் எல்லோரும் பயந்த சமயத்தில் இந்த கம்பெனி லாஸ்ட்டில் தான் இருந்தது. ஸ்டாக் ப்ரைஸ் 17 ரூபாய். இது 5 மாதத்தில் என்ன எங்கே போச்சு அப்படின்னா 2,500 ரூபாய்க்கு போச்சு. அப்போ இதில் ஒரு 10K போட்டிருந்தா அந்த 10K 5 மாதத்தில் 12.20 lakhs வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. என்னென்ன என்னென்ன பண்ணியிருந்துருக்கலாம், வீடு வாங்கியிருக்கலாம், கார் வாங்கியிருக்கலாம், செட்டிலாக இருக்கலாம், வேலைக்கே போக வேண்டாம், வீட்டில் உட்காந்து ஹாயாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு இப்போவும் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கலாங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங். ஸோ அப்படி ஒரு அப்படி நினச்சிட்ருக்கோம் அப்படியே. ஸோ இந்த ஸ்டாக்லாம் வந்து வாங்கி வச்சுக்கிட்டே வரலாம், இதை ட்ரேடிங்கே வேண்டாம், இது அப்படியே கிடக்கட்டும் டிமேட் அக்கௌண்ட்டு பின்னாடி பார்த்துக்கலாங்கிறதான். ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7,999 பெர்மெண்ட். அதே மாதிரி இங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். Thank you.